Hi viewers! Welcome back to our channel! இன்றைக்கி சின்னமை எப்படி ஏற்படுதுன்னு பார்க்க போகிறோம் இதை சிக்கன் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க சின்னம்மை கோடை காலத்தில் தான் நம்ம எல்லாருக்கும் ஏற்படும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் இந்த சின்னம்மையோட பாதிப்பு இருக்கும் இதுக்கு முக்கிய காரணமே அஸ்தமான சுற்றுச்சூழல் கோடைக்காலத்தில் அஸ்தமான சுற்றுச்சூழலில் இருக்க கிருமிகளோட தான் நமக்கு சின்னமை ஏற்படுது சின்னம்மை பொதுவாக பத்து வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஏற்படுவது இயல்பு அதிலேயும் ரொம்ப நெரிசலான பகுதியில் இருக்கிறவங்களுக்கும் அஸ்தமான இடத்துல இருந்தாலும் இந்த சின்னம்மை ஏற்படும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தாலும் இந்த சின்னமை தொற்று ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சின்னமை ஒருத்தருக்கு வந்தாலே அந்த குடும்பத்தில் வேறு இன்னொருத்தவங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அம்மை நோய் ஒரு தொற்று நோய் அம்மை நோயாளிகள் இருமுறப்பையும் தும்முறப்பையும் அவங்க கிட்ட இருந்து வைரஸ் கிருமிகள் காற்றில் வெளியேறி மித்தவங்களுக்கும் இந்த அம்மை பரவ ஆரம்பிக்குது அம்மை நோயாளியோட இருந்தும் அவங்களுக்கு ஏற்படுற சளி மூலமாக இந்த நோய் கிருமிகள் பரவ ஆரம்பிக்கும் இந்த நோய் கிருமி மித்தவங்க மேலே படுறப்ப அவங்களுக்கும் சின்னம்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வைரஸ் கிருமிகள் காற்று மூலமாக மித்தவங்களுக்கு பரவ ஆரம்பிக்கும் அம்மை நோயாளிகள் பயன்படுத்திய ட்ரெஸ் பிளேட் பெட்ஷீட் டவல் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்ப நமக்கும் சின்னம்மை ஏற்படலாம் அதனால் அம்மை நோய் ஏற்பட்டிருந்தால் அவங்கள நம்ம தனிமையப்படுத்தி வைக்கணும் அம்மை நோயோட அறிகுறிகள் என்னென்னு பார்க்கலாம் ஸ்டார்டிங்கில் நமக்கு சாதாரணமாக சளி காய்ச்சல் மாதிரி ஏற்படும் அதுக்கப்புறம் உடல் வலி தலைவலி ரொம்ப சோர்வு ஏற்படும் காய்ச்சல் ரொம்ப சிவியர் ஆயிரும் உடலில் அரிக்கும் நமச்சல் எடுக்கும் எரிச்சலாக தெரியும் வாயிலையும் நாக்கிலையும் சின்ன சின்ன கொப்பளங்களாக ஏற்படும் முதுகில் சிவப்பு நிறமாக மார்பிளையும் தடிப்பு தடிப்புகளா ஏற்படும் அடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் எல்லாமே நீர் கோர்த்து பெரிய பெரிய கொப்பளங்களாக மாறிடும் இந்த சின்னம்மையோட கொப்பளங்கள் முகம் மார்பு வயிறு முதுகு எல்லா பகுதிகளையுமே ரொம்ப நெருக்கமாக வர ஆரம்பிச்சிரும் நம்ம கையிலையும் கால்களையும் பரவாயில்ல பரவ ஆரம்பிக்கும் இது சின்னம்மையோட முக்கியமான தடையும் பொதுவாக இந்த சின்னம்மை ஆன ஒரு வாரத்திலே காய்ச்சல் குறைஞ்சிரும் அடுத்த நாள் நாளில் கொப்பளம் எல்லாம் சுருங்கி அந்த பருக்கெல்லாம் உதுந்து போயிடும் அம்மையோட தழுமுகள் சில மாதத்துல மறைய ஆரம்பிக்கும் ஒரு தடவை சின்னம்மை நமக்கு ஏற்பட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க ஆயுஸுக்கும் இந்த சின்னம்மை நமக்கு திரும்ப ஏற்படாதுன்னு சொல்லுவாங்க அம்மை நோய் ஏற்படுறப்ப நம்ம உடலில் நீரிழப்பு அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம உணவுகளில் பால் மோர் கரும்பு ஜூஸ் இளநீர் ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை எலுமிச்சை இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கலாம் அரிசி கஞ்சி ஜவ்வரிசி கஞ்சி சத்து மாவு கூழ் க்ளூக்கோஸ் சத்தான இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க வைட்டமின் ஏ சத்து உள்ள கேரட் பப்பாளி தக்காளி இதெல்லாமே சாப்பாட்டோடு சேர்த்துக்கலாம் அம்மை நோய் நமக்கு இருக்கிறப்ப உடலுக்கு உஷ்ணத்தை தரக்கூடிய காரம் புளிப்பு நிறைந்த சாப்பாடு மாம்பழம் அன்னாச்சி பழம் இது மாதிரி சில புளிப்பான பழங்கள் கத்திரிக்காய் சேனக்கிழங்கு கருணக்கிழங்கு இந்த மாதிரி சாப்பாட்டு உணவுகளை சாப்பிடக்கூடாது சின்னம்மை நோய் குழந்தைகளுக்கு ரொம்ப ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு நிமோனியா மூளை காய்ச்சல் இதய தசை அலர்ஜி சிறுநீரக அலர்ஜி எலும்பு சீல் அலர்ஜி மாதிரி பல பாதிப்புகள் அவங்களுக்கு ஏற்படும் சில நேரம் அது உயிருக்கு ஆபத்தாகவும் வரலாம் கர்ப்பிணிகளுக்கு சின்னம்மை ஏற்படும் போது அவங்க கருவில் இருக்க குழந்தைகளுக்கு வளர்ச்சி குறைபாடு ஏற்பட வாய்ப்பு சின்னம்மை நோய் குணமாகிறதுக்கும் இந்த அம்மை நோய் மத்தவங்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு தாளம்பூ கஷாயம் சாப்பிடலாம் தாளம்பூ கஷாயம் செய்கிறதுக்கு ரெண்டு தாளம்புவோட இதழ்கள் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்து அதோட இந்த இரண்டு தாளம்பூங்களையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை அரை லிட்டராக வத்துனதுக்கப்புறம் இறக்கிடலாம் அதிலேருந்து முப்பது எம்எல் எடுத்து டெய்லி ஒரு வேளை தொடர்ந்து நாலு நாள் சாப்பிட்டு வந்தோம் அம்மை நோய் வீட்டில் வேறு யாருக்கும் தாக்காது அம்மை நோயாளிகளுக்கு இதை கொடுத்துட்டு வந்தால் நல்ல குணமாகும் அம்மை குணமானாலும் சில பேருக்கு காய்ச்சல் குறையாம இருக்கும் அப்படி இருக்கிறப்ப ரெண்டு ஸ்பூன் பெருஞ்சீரகத்தை எடுத்து அதை அரைப்பிடி தண்ணீரில் போட்டு மிதமான தீயில வச்சு நல்லா கொதிக்க விட்டு அது இரநூத்தொம்பது மில்லியாக அப்புறம் அதை இறக்கிட்டு அதிலிருந்து நூறு எம்எல் காலையிலையும் நூறு எம்எல் சாயந்தரமும் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை கொடுத்து வந்தால் அம்மைனால் ஏற்பட்ட காய்ச்சல் குறைஞ்சி வரும் அம்மை நோய் கண்ணில் தாக்காமல் இருக்கிறதுக்கு வெள்ளப்பூடு கொஞ்சம் எடுத்து அதை வதக்கி வாயில் ஒரு ஓரமாக வச்சுட்டு அம்மை நோயாளிகளோட கண்களில் தினமும் அஞ்சு தடவை அந்த காற்றை ஊதிட்டே வரணும் இது மாதிரி தொடர்ந்து மூணு நாள் செஞ்சு வந்தால் அம்மை நோய் கண்களை பாதிக்காது அம்மை பரு உதிரப்ப உடம்புல அரிப்பு ஏற்படும் அதுக்கு மஞ்சளும் வேப்பலையும் சேர்த்து நல்லா அரைச்சு உடலில் பூசி வந்தால் இந்த அரிப்பு குறைஞ்சிரும் இதோட நம்ம வீட்டை எப்பயும் சுத்தமாக வச்சுருக்கணும் வீட்டில் மஞ்சள் தண்ணி தெளிச்சுக்கலாம் வீட்டுக்கு முன்னாடி வேப்பலை தெளிக்கிறப்ப இந்த கிருமி தொற்று அதிகம் ஏற்படாது மேலும் பல மருத்துவ தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சித்தர்கள் தந்த மூலிகை மகத்துவத்தை நாமளும் செஞ்சு பயனடைஞ்சிக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி பயனடைய செய்யலாம்